இப்படி நண்பர் புதுக்கோட்டை சரவண அவர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுங்க. இன் வாழ்க்கையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் என்னை அறிமுகப்படுத்திய மரியாதைக்குரிய மெர்சி செந்தில்குமார் அவர்களுக்கும் என் அன்பு அண்ணன் என் வளர்ச்சியை நித்தம் நித்தம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழனி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியின் நல்ல நடுவராக வீட்டிருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களின் மனதில் சிம்மாசனம் முட்ட மறந்திருக்கக்கூடிய என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த அருமை சகோதரர் மதுரை முத்து அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லி உங்கள் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இந்த மேடையில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், மதுரைக்கு சொந்தக்காரனாலே நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருக்கணும். ஏன்னா காலம் மாறிடுச்சு, மனுஷன் மாறிட்டான் சார். உண்மையிலே மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பு அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா எல்லாருமே இப்போ பொதுவாக சொல்கிறது எல்லா பெண்களும் மூணு முடிச்சு போட்ட பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறான், மூணு முடிச்சு போட்ட பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறான். தயவு செய்து அப்படி யாரும் சொல்லாதீங்கம்மா. யார் முதல்ல மூணு முடிச்சு போட்டா நடுவர்கள் நீங்களே சொல்லுங்கள். நானும் அப்படித்தாங்க தாலியை கொண்டுக்கிட்டு போனேன். எவன் வாங்கினா, எவ கொடுக்கணா, யார் கட்டுனா, இன்னைக்கு வரைக்கும் 10 வருஷம் ஆச்சியா? எங்கள் அக்கா ஒரு முடிச்சு, என் தங்கச்சி ஒரு முடிச்சு, எங்கள் ஊரில் ஒரு பாங் கிளவி இருக்கும், அது ஒரு முடிச்சு போட்டுச்சு. இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரில. உண்மையிலே இங்கே போட்டோகிராஃபர் வீடியோ கிராஃபர்னா கரெக்டாக எடுக்கிறீங்க, ஆனால் என் மாமனார் அந்த சூழ்நிலை நான் நினைவுபடுத்தி ஆகணும். வீடியோ கேமராமேன் கேட்டிருக்கிறான் 10,000 ரூபா கல்யாணத்துக்கு. இவர் சொல்லியிருக்கிறாரு வெறும் லைட்டை மட்டும் போட்டு 300 ரூபா தர்றேன்னு. அவனு போட்டு விட்டுட்டு போயிட்டான். எங்கேரா சிடி எப்படிரா வரும்? 300 ரூபாய்க்கு லைட் தான் போட சொன்னார் மாமனார், அவ்வளோதான் போட முடியும்ட்டான். இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்னு அவங்க சொல்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு பதில் சொல்லுங்க உண்மையிலே. ஆனால் இதற்கு மத்தியிலே மனைவி என்ன, நான் தினமும் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன் நடுவர்களே, வீட்டில் இருக்க நேரமும் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன். அவ்வளோ பாசமானு கேட்காதே, சனியை முழிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எதையும் பார்க்க முடியல சார். எட்டி எட்டி பார்த்துட்டு என்ன அப்படி நிஷா கூட பக்கத்தில் உட்காந்துருக்க, என்ன மணிமேகலை கூட போட்டோ எடுத்திருக்க, எல்லாம் நம்ம தங்கச்சிமா அவளை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற கண்டிஷன்ல இப்போ நம்ம இருக்க வேண்டியா இருக்கு. பிரச்சனை சார், எல்லாரும் படத்தை பார்த்து திருமணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் உள்ள பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு சார், கமலஹாசன் படம். அந்த படத்தில் ஸ்ரீதேவி என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் கல்யாணம் ஆன புதுசில் மறுநாள் காலையில் எந்திரிச்சு தலையனா குளிச்சு கணவர் காலை தொட்டு கும்பிட்டு அத்தான் இந்தாங்க காஃபி அப்படிம்பாங்க. மீண்டும் கோயிலான்னு ஒரு படம், அந்த படத்தை பார்த்துட்டு நான் டிவியில் பார்த்துட்டு ஆகா கல்யாணம் பண்ணால் இப்படின்னா நடக்கும் போல அப்படின்னு நினச்சி திருமணம் முடிஞ்சு இப்போ பால் வாங்க எந்திரிக்கிறதே நானாக தான் இருக்கு. 4 மணிக்கு தூக்குச்சட்டி தூக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை எப்படி சார் நல்லா இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே. எதுக்கு தூங்க வைக்கிறதுனா, திருமணத்துக்கு முன்பு எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த இங்க ஒரு கேங்கு மட்டும் சந்தோஷமா இருக்காங்க பாருங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சவுண்ட் சரியா கேட்கல. இல்ல, இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணம் ஆகல. ஓ சார், வெள்ளி பனி உருகி மடியில் வீழ்ந்தது போல் இருந்தேன், பள்ளித்தலம் வரையில் செல்லம்மா பாடம் பயின்று வந்தேன், காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன், சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ சித்திரம் தோணுதடி, பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோணுதடி, செல்லம்மா பேசவும் தோணுதடி. இப்படி நடந்த கல்யாணம் இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறதுனால கேள்வி. என் மனைவி கூகுள் சாம்பார் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. பட்டுக்கோட்டையில் வைக்கப்பட்ட சாம்பார் நான் புதுக்கோட்டை வரைக்கும் கொண்டாந்துருக்கேன். அந்த கூகுள் சாம்பார் நோட்டி நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. உண்மையிலே செல்ல பார்த்தாங்க, அடுப்பை பற்ற வச்சாங்க, பருப்பு எடுத்து போட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாப்ல. என்னப்பா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா, செல்லு ஆப் ஆயிடுச்சுரியா, இரியா சார்ஜ் போட்டு வரேன் போனாதான். அந்த சாம்பாரை வச்சு குடும்பம் எப்படி இருக்கும்? உண்மை சார், எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மாக்கு நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. கடிச்ச விஷம் 5 நிமிஷத்துல திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 108 வரல, டாக்டர் வரல, எதுவுமே வரல, 5 நிமிஷத்துல இறங்கிருச்சு. உண்மைங்க, நல்ல பாம்பு கடிச்ச இடத்துல ஒருத்தருக்கு கடிச்சிச்சு இல்ல, அவர் பொண்டாட்டியை விட்டு திரும்ப கடிக்க விட்டுருக்காரு. அடிச்ச விஷம் உடனே இறங்கிருச்சு 10 நிமிஷத்துல. உண்மையிலே சார் நான் கேட்குறேன், திருமணமான பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. உண்மையை உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எவ்வளோ சுறுசுறுப்பாக வீட்டில் ஆக்டிவாக காலையில் 5 மணிக்கு அப்படியே ஒளிவட்டம் அடிக்கிற மாதிரி திகு திகுன்னு எந்திரிச்சு வேலை பார்க்குறீங்களே. எங்கள் அக்கா வராங்க, எங்கள் அம்மா வராங்க, உங்கள் குழந்தையாக வராங்கன்னு ஒட்டி தான் அந்த இடத்துல நம்மால் ஸ்லிப் ஆகுறது. அப்படி வர்றாங்களான்னா அதோட முடிஞ்சிருச்சு. இதே எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்தாங்கன்னா என்ன நினைக்கிறீங்க? அதுவும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரே வியாதி நடுவர்களே, இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கல. என் பொண்டாடி சொல்றா குது குதுன்னு வருதுன்னு, சத்தியமா சொல்றேன். நானும் எம்டி எம்பிபிஎஸ் எம்எஸ் எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், அப்படி ஒரு வியாதி மெடிக்கல் ஹிஸ்டரியிலே கிடையாதான். குது குதுன்னு வருது, கொண்டு போய் அடிக்குது. உன்னை மொத்தமாக ஒரு நாள் கொண்டு போக போகுது, இதுதான் நடக்க போகுது. என்னைக்கு நீங்கள் புகுந்த வீட்டில் வந்து உங்கள் மாமா மாமியாருக்கு ஏதாச்சும் ஒரு
வெண்ணீராஜ் வச்சு குடுத்தீனா தான் உங்க வீட்ல உங்க அண்ணன் தம்பிக்கு யாராச்சும் ஒருத்தர் வருவாங்கல்ல அவங்க பச்சை தண்ணியாச்சும் கொடுப்பாங்க இல்ல கேன் வாட்டராச்சும் பிடிச்சு கொடுப்பாங்க நான் சாவம் விட்டு போறேன் உங்க மூணு பேருக்கு நீங்க நல்லா இருக்கணும் சொல்றேன் உண்மையிலே இந்த கொரோனா காலத்தில் மிகச்சிறந்த களப்பணி ஆற்றியவர்களுக்கு இங்கு விருது அளித்து சிறப்பித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தன கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டு இருந்தன காரணம் என்னவென்றால் கடவுள்கள் எல்லாம் கள சேவையில் இருப்பதால் கோயில்கள் மூடப்பட்டு விட்டன அப்படி கடவுள்களாக இருந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நீட்டி படுத்தால் இந்த உலக உருண்டையில் நீங்கள் தான் பூமத்திய ரேகை நீங்கள் போட்டு கொடுக்கும் பாதையில் இந்த பூமி பந்து வளமரட்டும் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிவிடும் உங்கள் கைகளில் உலகம் சுழண்டு வரும் என்று சொல்லி மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்புதான் என்ற நல்ல தீர்ப்பை நடுவரவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பி எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் தமிழ் ஆளும் விரைவில் தமிழகத்தை தமிழ் ஆளும் வாய்ப்புக்கு நன்றி நல்வணக்கம் திருமணத்திற்கு பின்பு தாங்க மனுஷன் முழுமை பெறுகிறான் அப்படின்னு சொல்லி சென்னை நதி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்றுங்க வாங்க இத்தாலியர்கள் தங்கள் மொழியினை இசை மொழி என்பார்கள் இத்தாலியர்கள் தங்கள் மொழியினை இசை மொழி என்பார்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி மொழி என்பார்கள் சீனர்கள் வணிக மொழி என்பார்கள் அரேபியர்கள் கவிதை மொழி என்பார்கள் ஆனால் வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாம் மட்டும்தான் பேசக்கூடிய மொழியை கூட தாய்மொழி என்கிறோம் தாய்மொழியை ரத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே வந்து பேசின எல்லாருமே உங்களை ஒரு வார்த்தையாவது பாராட்டினாங்களா சண்டாளிங்களா இந்த பக்கம் திரும்பி பாருங்க நடுவர்களே நீங்க திரும்பி பாப்பீங்க ஆமா ஏன்னா இதுதான் அணி ஆமா அவ்வளவு மேக்கப் வாங்கி கொடுத்தாலும் தெரியும் அப்படிலாம் சொல்ல கூடாது அப்படியே போட்டு ஒண்ணு நாங்க மூணு பேர் தான் அணி அது மூணு சனி ஆனாலும் யாருக்காவது இந்த அன்பான அழகான முகத்தை பார்த்து ஐயோ பாராட்டணும்னு தோணுச்சாங்க அது வராது அது வந்து அந்த பாராட்டுற பக்குவம் எல்லாம் யாருக்கு வரும்னா திருமணமான எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தாங்க வரும் ஆலயத்தில் இருக்கிறது சாமி ஆலயத்தில் இருக்கிறது சாமி ஓஹோ ஐயராத்துல இருக்கிறது மாமி நீளமான கடல்ல வர்றது சுனாமி சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கே நம்ம நடுவர் முத்துதான் பினாமி நீங்க பாயிண்ட பேசாட்டியும் பரவாயில்ல தாய்களா வந்து பேசாம கூட உட்காருங்க வந்ததுல இருந்து கல்யாணம் ஆன பிரச்சனை எங்களுக்கு திருமணமான பிரச்சனை நாங்க முரட்டு சிங்கிளாவே இருக்க பாக்குறதுக்கே இவ்வளவு கொடூர கண்ட இப்படி இருக்கு உங்களையும் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கோயில் கட்டணுங்க வாழ்க்கை ஜீரோவா இருந்தா கூட ஹீரோவா மாத்திரத்துக்கு எங்களுடைய கல்யாணம் வேணுங்க ஓ டேய் தம்பில கைய தட்டுங்கடா அதுவும் 90s கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு 2K கிட்ஸ்க்கு எல்லாம் கல்யாணம் ஆகும்போது 90s கிட்ஸ் இன்னும் கல்யாணம் ஆகாம திரியறமேனு வர்த்தப்படுறவங்கட்ட போய் கேளுங்கங்க கல்யாணத்தோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னாங்க நாங்க இன்னைக்கு சிங்கிளா இருக்கோம் அப்படி இல்ல சிங்கிள் மேனா கூட சூப்பர் மேனா மாத்திரது கல்யாணம் மெண்டல் மேனா கூட ஜென்டில் மேனா மாத்திரது கல்யாணம் என்ன கோபடா நீ உட்கார்றே நிஜமா இன்னைக்கு மதர் டச் கேட்டு வேலை செய்யற பசங்களை விட ஃபெதரா டச் ஆன ஒரு ஃபிகர் சொல்றத கேட்டு வேலை செய்யற பசங்க தாங்க இன்னைக்கு அதிகம் அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாம எனக்கு இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு ரேஷனுக்கு போனா பருப்பு காணோம் பல ஹாஸ்பிடலுக்கு போனா உறுப்பு காணோம் கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியில முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க What is life? நாங்க தமிழ் மீடியமா. That is wife. What is life? That is wife. அது தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஆனா நிஜமா ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுக்கற நடுவர்களே இதுக்கு நல்ல எக்கோ கூட வைங்க. ஆண்களுடைய வாழ்க்கை மன வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்கள் இந்த மூணு விஷயத்தை நிச்சயமா கடைபிடிக்கணும். எப்படி? மனைவி திட்டும்போது மனைவி
மாதிரி செவிடன் மாதிரி நடக்கணும் ஏதாவது பொண்ணுங்க முன்னாடி போறோமோது மனைவி பக்கத்துல இருக்காங்க அப்படினா கண்ணு தெரியாத குருட மாதிரி இருக்கணும் எல்லாம் அப்படி தான் இருக்கும் மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் ஷாப்பிங் போனா பாத்திட்டே இருக்கணும் கேக்குறதெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டிட்டே இருக்கணும் இதுதான் பெண்கள் அதிகபட்சம் எதிர்பார்க்கிறது வேற என்ன ஆஸ்பத்திரி போறாங்க ஒருத்தன் காலை இழுத்துட்டு போறான் டாக்டர் கேட்டார் என்னங்க கால் வலி சார் கால் வலின்னு நீங்க மட்டுமே வந்திருக்கீங்களே கூட ஒத்தாசிக்கு மனைவி கூட்டற வேண்டியான எதுக்கு தலைவலி வேற எப்படி நடக்கிறான் பாருங்க இதை நாங்க வன்மையாக வந்து கண்ணிக்கிறோம் தடவர்களை எப்படி நீங்க வந்து தலைவலி கால் வலின்னு எங்களை பார்த்து சொல்ல அதுலயே மிஸ்டர் சரவணன் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மாக்கு எங்கயாவது மரியாதை குடுக்குறீங்களான்னு கேட்டாங்க ஆனா நான் ஒரு விஷயத்தை இந்த மேடையில என் பிறந்த வீட்டுக்கு வந்த மேடையில நான் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன் நடுவர்களே என்ன நானா ஏன் மாமியார் மேல பாசமா இருக்கேனோ இல்லையோ என் புருஷனோட மாமியார் மேல தான் சத்தியமா பாசமா இருப்பேன் இதுல என்னங்க தப்பு இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லும்போது இன்னைக்கு சின்னப்பம்பட்டியில இருந்து சிட்னில இருக்கக்கூடிய யாக்கர் நட்ராஜன்னு சொன்னவன கூகுள் மொத்தமும் தேடி போறனா இன்னைக்கு அவர் வளர்ந்த விதம் அவங்க அம்மா வளர்த்த விதம்னு சொல்லும்போது அந்த அன்னை வளர்த்த விதம் எங்க இருக்குன்னு சொன்ன அந்த மன வாழ்க்கையில இருக்குங்க ஒரு குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும்ங்கறத சொல்லி கொடுத்தர் பண்பாடு பாரம்பரியம் நம்ம தமிழகத்தை சார்ந்ததுன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லாம போகும் ஒரே ஒரு விஷயம் ஆண்கள் வந்து கடைபிடிக்கணும்ங்க சும்மா எப்ப பார்த்தாலும் மனைவியை குறை சொல்லவே கூடாது நீ தாண்டி அப்படி நிலாவை காமிச்சு சோர் ஊட்டுறதுக்கு பதிலா நீ தாண்டி என் நிலா அப்படின்னு சொல்லி சோர் ஊட்டணும் ஊட்டினாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இது அந்த ஆண்களுக்கு தெரியறதே கிடையாது அதனாலதான் எல்லாருமே வந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல பெண்கள் நாங்க எவ்வளவு விரதம் இருக்கோம் தெரியுமா சிலைக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கோம் சனிக்கிழமை விரதம் இருக்கோம் இப்ப எங்க அக்கா கூட தைப்பூசத்துக்கு விரதம் இருந்துதான் வந்தாங்க ஓம் சக்திக்கு விரதம் இருக்கோம் இவ்வளவு விரதம் நாங்க ஏங்க இருக்கோம் நாங்க நல்லா இருக்கணும்னா இருக்கோம் வீட்டுல இருக்கக்கூடிய மாமியார் நல்லா இருக்கணும் நாத்தனார் நல்லா இருக்கணும் கட்டின கணவன் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எவ்வளவு விரதம் நாங்க இருக்கோம் கணவன் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க இத்தனை விரதம் இருக்க தேவையில்லை ஒரே ஒரு நாள் மௌன விரதம் இருந்தாலே போதும் அவ பாங்கனடவர்களே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவருக்கு சம்சாரின்னு ஒரு பேர் வருது ஏன் தெரியுமா சம்சாரின்னு வருது எந்த தப்ப எந்த கணவர் செஞ்சத ஒத்துக்கிட்டு அந்தந்த மனைவி கிட்ட போய் சாரி சாரி சாரின்னு சொல்றாரோ அவர்தான் சம்சாரி சரி கிளம்புமா நாம யார் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட பல கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு டெபிட் கார்டு இருக்கு கிரெடிட் கார்டு இருக்கு பான் கார்டு இருக்கு ஆனா நம்ம மனுஷங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கு அன்பை மட்டும்தான் ஒரு குருடனாலும் பார்க்க முடியும் செவிடனாலும் கேட்க முடியும் ஊமையாலும் பேச முடியும்னு சொன்னா அப்படிப்பட்ட அன்பை விதைப்போம் அனைவரையும் பாராட்டுவோம் என்று சொல்லி திருமண வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சியை தரும் என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம வருகிறேன் நன்றி நல்வணக்கம் அழகா முடிச்சிருக்காங்க பெரிய பாராட்டுகள் ஆறு பேரும் அற்புதமாக பேசியிருக்காங்க எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு வேலை மிச்சம் சில நேரம் சொதப்புற மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வந்தால் நாங்களே நடுவரே பேசிக்கிட்டே இருக்கணும் இங்கே எனக்கு தான் இன்றைக்கி தான் வேலை மிச்சமாக இருந்தது அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு ஒரு நேரம் பேசக்கூடிய வெற்றி பேச்சாளர்கள் ஆனால் நேரத்தை கருதி 10 நிமிஷம் 12 நிமிஷம் முடிச்சிருக்காங்க ரொம்ப எங்களுக்கு அதே போல் மேடையும் உடனே கிடச்சி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு அமையாது மைக் எடுக்கிறதுக்கு காலில் விழுந்து கதறுவோம் கொடுங்க சார் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போயிடுவோம் அதே போல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க இருக்காங்களே என்ன ரொம்ப பேசுகிறாங்களா கிடையாது ஒரு ஒரு வார்த்தை நச்சு நச்சு இப்படி நடக்கும்ன்றீங்களா எல்லா மாடியிலும் சேலத்துக்கு பெருக்கும் பட்டி பண்ணுற 5 பேர் நிகழ்ச்சி ஆர்கனைசரே 3.5 நேரம் பேசிட்டு சொல்கிறார் இதுதான் என்னுடைய 300 அப்படின்றார் தொப்பு நுழைந்தா 300 பேர் ஆட்டா சண்டாலா 300 3.5 நேரமா முடிவுல நாங்கள் முடிச்சிடும் போலடா பேசட்டு ஒரு அர்த்தத்தோடு பேசணும்ல பேசுகிறாரு காரி துப்பி மைக்கில் 1.5 லிட்டர் அப்புறம் எதோ கருப்பில் பல்லில் சிக்கி கிரிச்சு போல அதையும் எடுக்க முடியாமல் அதாவது இங்கே வந்திருக்க எல்லாரும் நல்ல அருமையான முன்னுக்கு இருக்க ஒரு நனைஞ்சு துவட்டிக்கிட்டு இருந்தார் ஏயா என்னையா அது கருப்பில் எடுத்துட்டாது பேசியா ஒன்று ஒன்றா எங்களை அறிமுகப்படுத்துகிற முடியும் பெண்களுக்கான பதில் பெண்கள் உட்காருங்க லேடிஸ் சைடு லேடிஸ் உட்காருங்க பொம்பளையெல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க ஒருமா விளக்கமாக வச்சு கிறுக்கு போல நீ கீழே வந்து உட்காரு எல்லாம் ஒன்று தான் அப்புறம் இந்த சிரிப்பு காட்டுறையெல்லாம் வந்திருக்காங்க எங்களை தான் அவ்வளோ மரியாதையா அதுலேயும் தம்பி குதிரை முத்து அண்ணே நான் மதுரை முத்து அப்படின்னே அவ்வளோ அக்கப்பூராகி வைக்கப்பூரில் படுத்துக்கிறது காலைல 7 மணிக்கு வந்து எங்கள் நிலைமை பார்த்தீங்களா இந்த தனியாக ஒரு குக்கர் இது எங்களுடைய சுயநல பட்டிமன்றம் நாங்களாக பேசுவோம் நாங்களாக சிரிப்போம் நாங்களாக கை இனிமேல் யார் நம்பி பிரயோசனம் இப்படி தான் போயிடும் அதே போல் எப்படி இப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி இப்படி மாற்றிக்கிறோம் நுணுக்கம் தெரிஞ்சாலும் அவங்களே ஜெயிச்சிருக்காங்க சில நேரம் நடக்காது ஒரு கிராமத்துக்குள்ளே 3 அதிகாரி கோட் சூட்டோடு வந்தாங்க அங்கே ஒரு ஆள் கோழி பண்ண வச்சுருந்தார் கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க இவன் பெருமையாக இருக்கட்டும்னு சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சப்புன்னு இருக்குனாங்க
ஏண்டா அங்க மனுஷன் கஞ்சிலாம் கொடுக்க நீ கோழிகளுக்கு பாதம் பிசுதா தெரியா மூணு வருஷம் உள்ள வச்சிட்டாங்க ரீலிசாய் வந்தான் கோழியை பார்த்துக்கிட்டு இருந்தா மறுபடியும் மூணு அதிகாரி கோழிகளுக்கு என்ன போறீங்க ஆத்தாடி அன்னைக்கு பாதாம் பிசு பிச்சுட்டாங்க எங்கெங்க பச்சை தண்ணி தான் அங்கே கொடுக்குறேன் மறுபடியும் சட்டார்னு ஒரு இருக்கு ஏண்டா நாங்கள் புழு கிராஸ்லேருந்து வரோம்டா விலங்குகளை நீ வதைக்கிறியா மறுபடியும் மூணு வருஷம் வந்தா மறுபடியும் பண்ணையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மூணு அதிகாரி கோட் சுட்டு வந்துட்டாங்களா ஐயோ கோழிகளுக்கு என்ன போடுறீங்க பாதாம்டாலும் அடிக்கிறான் பச்சை தண்ணாலும் மிதிக்கிறாங்க ஐயா நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கய்யா காலையில் 6 மணிக்கு எல்லா கோழியும் எழுப்புவேன் அது கையிலே 1 ரூபாய் கொடுத்து நீங்களே வேண்டும் வாங்கி தின்னுங்க பார்த்தீங்களா இதுதான் நுணுக்கம் இவங்கிட்ட இப்படி பேசினா தான் தப்பிக்க முடியும் அந்த மாதிரி எங்கே எப்படி பேசுகிற நுணுக்கம் தெரிஞ்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இது வெறுமனே ஒரு வெறும் விழாவை இல்லாமல் உண்மையிலேயே மேடையில் 6-6 ஏற்றி அளவு பார்த்தீங்க தெரியுமா அதுக்கே நாங்கள் நன்றி சொல்லணும் ஒரு விழா எப்படி இருக்கணும் அப்படின்றக்கு இதுதான் முன்னுதாரணமாக பிரமாமம் நடத்தியிருக்காங்க இது வந்து ஒரு கேளிக்கையை பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சி அல்லாமல் பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சியாக நீங்கள் ஆக்கி காமிச்சிங்க உங்கள்ட்ட ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் அதே போல் இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள் திருமணத்திற்கு முன்பு சும்மாவே தெரியான் ஊதாரியாக தெரியான் அப்படின்னு சொல்லாங்க பயன்படாதவர்கள் கிடையாது அவங்களை நீங்கள் பயன்படுத்தலைங்க அவனுக்கான வேலையை கொடுத்து பாருங்க ஏ இதே இப்போ நடராஜன் செய்யலையா அது செய்யலையா நம்ம எப்பயுமே ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறேன் ஏய் நீ டாக்டர் ஆகணும்டா அவங்க அப்பா உடனே அவங்க அம்மா நீ எப்படி இன்ஜினியர் ஆகணும்னா அவங்க தாத்தா நீ வக்கீல் ஆகணும்னா கடைசியில் அவங்க கிறுக்கன் ஆகி போயிடுவான் அது எப்படி ஒரு ஆள் இத்தனை ஆக முடியும் சுயம்பா இருக்க விடுங்க இந்த அணிவுரை என்ன சொன்னாங்க எப்போ பாரு சும்மா நாதாரித்தனமாக கவிதை எழுதுறேன் அது எழுதுறேன்னு சொல்லி சில நேரம் கவிதை எழுதுவேன் ரொம்ப காமெடியாக இருக்கும் கண்மூடி படுத்தேன் கனவோடு வந்தால் கண் திறந்து பார்த்தேன் கணவனோடு வந்தால் மிரண்டிருக்கான் சரி இதுக்கு மேலே இந்த கவிதை எனக்கு தேவையில்லாத விஷயம்தான் இருந்தாலும் கொஞ்சம் உணர்ச்சி வசம் போட்டுட்டேன் அவ்வளோதான் முதல் ஜோக்குக்கு சிரிச்சிங்களே இதுக்கும் சிரிப்பீங்கன்னு ஒரு நம்பிட்டேன் உங்களை அது தவறு தான் தவறு தான் மன்னிச்சுக்கங்க இனிமாரி ஜென்மத்துக்கு அந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்துக்கணும் அதே போல் இன்னொருத்தேன் அவள் என் அருகில் இருந்தால் நான் கண்களை மூட மாட்டேன் ஏன் செல்போனை தூக்கிட்டு போயிடுவான் சார் ஊர்வலத்தில் ஆஹா ஆஹா அவர் சின்னராஜ் சிரிச்சிருக்கார் அவர் இந்த ஜோக்குக்கில் நான் ஏழையாளுக்கு வந்தோன்னு முத முதல் அடிச்சுப்பார் அந்த ஜோக்கு இப்போ சிரிச்சிருக்கேன் எவ்வளோ புரிஞ்சு லேட்டாக இப்படி ஆள் 10 ரசீர் வந்தால் எங்கள் பட்டிமன் என்ன ஆகும் இதெல்லாம் இருக்கட்டுங்க ஏன் நாங்கள் அடிக்கடி சிரிங்க சிரிங்கன்றோம்னா அதில் ஒன்றும் பெருசான விஷயம்லாம் இல்லைங்க இந்த இதயம் கவிப்பெற சொல்வார் நீ சிரிக்காத நாளெல்லாம் உன் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள் அது மட்டும் இல்லை அவர் எந்தெந்த நாளெல்லாம் நீ சிரிக்காத நாளோ எந்த வீட்டில் சிரிப்பு ஒளி கேட்குறோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் வந்து உட்கார்வதில்லை உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உடைய ஆயுளின் நீளம் நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது உன் சவப்பட்டிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது அதுக்காக நாங்கள் 6 பேர் 7 பேர் கூடி எதவாவது சொல்லி உங்களை ரசிக்க வைக்கணும் அது இந்த கொரோனா காலத்தில் பார்த்தல எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் அதெல்லாம் சொன்னாங்க அதே போல் திருமணத்திற்கு முன்பு பேசணும் அவங்களாம் மேக்கப் போடுறாங்க நாங்கள் வாங்கித்தரோம் எங்களுக்கு தாங்க தெரியும் இது டேப்பில் இவ்வளவு கிரீம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிரீம் எடுத்து போடுது இந்த கிரீம் எடுத்து போடுது பக்கத்தில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது குழு குழு கட்டும் அதனால் நாங்கள் உழைக்கிற எங்களுக்கு தாங்க தெரியும் அன்றைக்கெலாம் ஒரு ஆள் வேலை செஞ்சு 3 பிள்ளையை படிக்க வச்சாங்க இன்றைக்கி 4 பேர் மாங்குன்னு வேலை செஞ்சு ஒருத்தனுக்கு எல்கேஜி சீட்டுக்கு ஃபீஸ் கட்டமில்லை பார்த்தீங்களா எப்படி மாறிப்போச்சு உங்கள் சொல்லும் போகலாம் இல் வாழ்க்கையாக இருந்துச்சுங்க இப்போ இல்லை வாழ்க்கையாக போயிடுச்சு என் வீட்லேயும் சொல்லிச்சு கொரோனா அப்போ ஏங்க இந்த மஞ்சள் வேப்பிலையெல்லாம் வச்சா கொரோனா வராதாமில்ல அவ்வளோ ரிஸ்க் எதுக்கு எடுக்கிற காலையில் என்ன செஞ்ச உப்புமா செஞ்ச ஒரு ஸ்பூனில் எடுத்து வாசலில் வை அந்த கொரோனா கோவிச்சுக்கிட்டு 400 கிலோமீட்டர் ஓடி போயிடும் அதே போல் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நல்ல விஷயத்தை பயந்துக்கிட்டாங்க பாராட்டல் இந்த கொரோனா காலத்தில் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாங்க அதை கொடுங்க இதை அரைச்சி கொடுங்க அப்படி அரைச்சி கொடுங்க இதை படிச்சுட்டு ஒருத்தர் அரல்வேதை அரைச்சி குடிச்சிட்டாங்க ஏன்னா ஆளாளுக்கு மருந்து சொன்ன நம்ம என்ன செய்ய நல்ல இப்போ ஒன்று நமக்கு பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் 5 நிமிஷத்தில் 5000 லைக் வருது கொஞ்சம் பலாப்பழத்தையும் வச்ச மாதிரி 5 நிமிஷத்தில் 5000 லைக் ஆம்பளை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் 6 நாளைக்கு அனாதி பூணமாக கிடக்கு அந்த பக்கம் வர்றானா நல்ல செய்தியை பரப்புங்க சரி எல்லாம் இருக்கட்டும் இப்போ நிறைவா திருமணத்திற்கு பின்பு என்னத்தை அப்படி கண்டுட்டோம் சொன்னேன் எவ்வளவு டென்ஷன் மன இருக்கத்தோடு இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் செல்ல குழந்தைகள் ஓடியாந்து உங்கள் காலை பிடிச்சிட்டு அது மழலை சொல்கிறப்ப எப்படி ரசிக்கிறேன் தெரியுமா அப்போ கிடைக்கிற மனநிலைமை நாளைக்கு எவனுக்கு கடந்திரன் இஎம்ஐ கட்டணும் எல்லாம் மறந்து எவ்வளோ மன உளைச்சலும் பண உளைச்சலும் இருக்கிறவன் குழந்தையுடைய மழலை சொல்ல கேட்டாலே அவ்வளோ மகிழ்ச்சி அது எப்போ கிடைக்கும் திருமணத்திற்கு பின்பு இந்த பெண்கள்லாம் சாமி கும்புறோம் ஆண்களும் சாமி கும்புறோம் ஆண்கள் என்ன கும்பிடுவோம் நான் கார் வாங்கணும் இன்னும் இந்த காரை மாற்றிட்டு அது வாங்கணும் இங்கே புதுசாக வீடு கட்டணும் கடவுளே
பெண்கள் மனைவிமார்கள் அப்படி கும்பிடவே மாட்டாங்க. என்ன கும்பிடுவாங்க தெரியுமா? என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறதுல போயிட்டு பத்திரமா வரணும், அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அவர் எந்த நோய் நோய் இல்லாமல், என் மூத்த பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், பையனுக்கு இப்படித்தான் வேண்டுவாங்களே, தனக்காக என்றைக்குமே ஒரு பெண் வேண்டிக்கிற மாட்டான். அப்படிப்பட்ட அரிய பணியை செய்கிறது யார்? உங்கள் மனைவி தாங்க. வாழ்க்கையில் ஆண்கள் ரெண்டே ரெண்டு பேரும் மறக்கக்கூடாதுங்க, ரெண்டே ரெண்டு பேரை வாழ்நாள் முழு மறக்கக்கூடாது. உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் கருவை சுமந்தவளையும் தாயும் தாரையும் மதித்து மட்டும் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஜாம்பான்ட்டை மேடையில் வச்சுட்டு கேட்குறாங்க ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஜாம்பான், எப்படி சார் அந்த வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு உச்சம் தொட்டீங்க? நான் என் மனைவியிடம் தோற்றேன், இன்றைக்கி நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறேன், இதற்காக கிடைக்குமா? அப்படி சொல்ல ஈகோ வரக்கூடாது. எந்த வீட்டில் ஈகோ வருதோ ஈகோவோ யூகோ அப்படின்னு அனுப்பிட்டு அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். ஆக மொத்தம் மழலை சொல்கிற கேட்குறப்ப மகிழ்ச்சி. நீங்கள் 70 வயசு 80 வயசில் எந்திரிச்சு போக முடியாது, நோய்வாய்ப்பட்டிருக்கப்ப வாந்தி எடுப்பீங்க, ஓடியாந்து தன்னுடைய கையவே வாஷ்பேசனை மாற்றி கையில் வாந்தி வாங்கிட்டு போய் வாஷ்பேசனில் கூட்டுற ஒரு அற்புதமான தெய்வமாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் தாரம். மனைவியை திட்டுறவங்களுக்கு அடிங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, பிரசவ வார்டில் அவள் குழந்தை பிறக்கும்போது துடிதுடித்து கத்துறப்ப தன்னுடைய கணவனை பக்கத்தில் நிற்க வைங்க, அந்த வலியும் அந்த கதறலையும் அவன் கேட்டான்னா ஜென்மத்துக்கு அந்த பிள்ளையை திட்டமாட்டேன் அடிக்க மாட்டேன், அவ்வளோ சுமைகளை தாங்கி குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படியாப்பட்ட ஜீவன் உள்ளது. திருமணத்திற்கு பின்பு எப்படி ஒரு இடத்துல ஏ சின்ன பையன் உனக்கு என்ன வேலை, பெரியவங்க பஞ்சாயத்துக்கு போடா, அதே திருமணம் ஆனவனா ஏ அவனும் பெரிய மனசு ஆகிட்டாயா கல்யாணம் ஆகிட்டான் அப்படி சபையில் கூப்பிட்டு உட்கார வைக்கிற சமுதாய அந்தஸ்து கிடைக்கிறது திருமணத்துக்கு பின்பு தான் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மனநிறைவாக இருக்கட்டும். முன்பு வர்றது அப்பப்போ மறைஞ்சிரும், பின்பு வர்றதான் நீடித்து நிற்கும் என்று சொல்லி தர்மையான வாய்ப்புக்காக நன்றி சொல்லி எங்களுடைய எம்எல்ஏ அவர்கள் கடைசி வரைக்கும் இருந்து எங்களை ரசிச்சிருக்கார், கேட்டிருக்கார். அவருக்கும் பதில எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆமாம் திண்டுக்கல் டயல் நிறுவனத்திற்கும் அது போக இத்தனை ஸ்பான்சர் பெருமக்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.